கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம் நன்றி உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம் தேங்க்யூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தியானமானது ஜெப அனுபவத்தை நம் குடும்பங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு தியானமாய் நாம் இந்த நற்செய்தி பெருவிழாவை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மூன்றாவது நாள் நற்செய்தி பெருவிழாவிலே நாம் தியானிக்கக்கூடிய ஒரு காரியமாக சிவ வாழ்விலே நாம் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அன்புக்குரியவர்களே அனைவருக்காகவும் மன்றாடுவதற்கு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஏதோ திருப்பலி நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் என்று சொல்லி நாம் அந்த ஐந்து ஆறு ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்து முடிவதோடு நம்மளுடைய மன்றாட்டுகள் முடியவில்லை ஆண்டவராய இறைவனிடத்திலே நாம் எப்பொழுதுமே அனைவருக்காகவும் இறைவனிடத்திலே நாம் மன்றாட வேண்டும் இன்னைக்கு பல குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனைகள் வருது ஆனால் அதிலேருந்து வெளியே வர முடியல ஆனால் பல குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருகிறது ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் தூக்கி நிறுத்தி விடுவார் அப்போ இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் எழும்புகிற ஒரு கேள்வி இன்றைக்கு நான் எனக்காக ஜபிக்கிறேன் என் மனைவிக்காக ஜபிக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் என் குடும்பத்தாருக்காக நான் ஜபிக்கிறேன் ஆனால் கடவுள் இந்த உலகத்தில் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த நாட்டிற்காக நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்காக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே பரிந்து பேசி ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாலைப் போல புனிதர்களை போல நாம் ஜெபவாழ்விலே வாழ்விலே உள்ளவர்களாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா பிரியமானவர்களே அன்னை மறியால் புனிதர்களிடம் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுகிற குணநலம் இருந்தது ஆனா இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நம்மளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அடுத்தவர்களுக்காக நீங்களும் நானும் பரிந்து பேசி ஜபிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஏசு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்த பிறகு அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிர் பிறகு சீடர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பய உணர்வு வந்தது அடுத்தது நம்மளுடைய வாழ்வில் என்ன நடக்க போகுது என்ன செய்ய போகிறோம் நம் ஆண்டவர் இயேசுவை நம்பி எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் இயேசுவை சிலுவையிலே அறைந்து பறித்து அடக்கம் செய்து விட்டார்கள் அவரும் உயிர்த்திட்டார் இனி எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருப்பது என்பது சீடர்களுக்கு மிகுந்த ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்குது இயேசுவோடு அவர்கள் வாழ்ந்தபொழுது அந்த பய உணர்வு இருந்துச்சு ஆனால் தான் வந்து பேதுரு என்கிற ராயப்பேர் கேட்பாரு ஆண்டவரே உமக்காக எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டு வந்தோமேன்னு சொல்லுவார் அப்போ எல்லாருடைய உள்ளத்துலேயுமே ஒரு பய உணர்வு இருந்தது என் அன்புக்குரிய சகோதரனி சகோதரியே ஆனால் கடவுளுடைய தாய் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பாருங்க ஒரு பக்கம் கண்ணுடைய கணவனை அவள் இழந்து போயிருக்கிறா மறுபக்கத்துல தன்னுடைய மகனை சிலுவையிலே பலியாக அவங்க ஒப்பு கொடுத்தாங்க அவங்களுக்குன்னு கூட யாருமே கிடையாது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே காண்பித்த அந்த அன்பு சீடன் தான் அவரோடு கூட இருக்கிறாங்க ஒரு தனி மரமாக ஒரு தனி வேதனை நிறைந்த ஒரு தாயாக இருந்தாலும் தன்னுடைய வேதனையை தன் உள்ளத்திலே அவர்கள் வைத்திருந்தாலும் அந்த வேதனைகளை எல்லாம் தன்னுடைய மகனுடைய மீட்புக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய திருத்தூதர்களை தன் மகனுடைய சீடர்களை ஒருங்கிணைத்து அந்த பெந்தகோஸ்த பெருவிழாவின் பொழுது ஒருமனப்பட்டு செபிக்கிற ஒரு தாயாக இறைவனிடத்தில் பரிந்துரைக்கிற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருந்தார்கள் திருத்துதர்கள் பணி ஒன்னாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினாலே உள்ள திரு வசனங்கள் சொல்லுகிறது அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனோடு வேண்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மாதவனுடைய உள்ளத்துலேயும் எவ்வளவோ வேதனை இருந்திருக்கும் தன் மகனை இப்படி இழந்துட்டோமே வாழ வேண்டிய பிள்ளை எப்படி சிலுவையில் கொண்டுட்டாங்களே உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை இருந்திருக்கும் ஆனால் அந்த வேதனையை அவங்க பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா தன்னுடைய மகனுடைய மீட்புக்கு காரணமாய் கடவுளுடைய தாய் இருக்கிறாங்க என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்களிடமும் என்னிடமும் விரும்புவது நாம் அடுத்தவர்களுடைய நலனிலே அக்கறை கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணும் அடுத்தவர்களுக்காக நாம் இறைவனிடத்திலே பரிந்து பேசி ஜபிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும் இந்த பரிந்து பேசி ஜபிக்கிற ஜபம்தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஜெபம் ஆதலால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கடவுளுடைய தாயானவளும் இறைவனிடத்திலே பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே உங்களைப் போல என்னை போல வாழ்ந்த புனிதர்களும் இறைவனிடத்திலே இன்றைக்கு பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் நம்மளுடைய பேர் கொண்ட புனிதர்களிடத்திலே நாம் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அற்புதத்தை அவர் செய்கிறார் இன்றைக்கு ஒரு சிலருடைய உள்ளத்துலலாம் ஒரு கேள்வி எழும்பும் நான் ஏன் புனிதர்கள்ட்ட போய் பரிந்துரை ஜபம் பண்ணணும் நான் ஏன் புனிதர்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணணும் ஏன் ஆதாட்ட போய் நான் ஜபம் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் எண்ணுவது உண்டு என் அன்புக்குரியவர்களை சங்க ஏடு திருச்சபை எண் நாற்பத்தி ஒன்பது சொல்லுகிறது ஆண்டவர் முன் நிற்கக்கூடிய புனிதர்கள் கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவோடு நமக்காக அயராது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் புனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இறைவனிடத்தில் மூவர் இறைவனிடத்துல அந்த விண்ணுலகத்தினிடத்துல இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க இன்னைக்கு செவ்வாய் கிழமையில அந்தோணியார் ஆலயத்துக்கு போவோம் புதன்கிழமையில சகாய மாதாவை தேடி போவோம் வியாழக்கிழமையில் நம்ம பார்க்கின்ற பொழுது சிறுமலர் குழந்தை தெரசேசாவை தேடுவோம் குழந்தை பாலகனை நம்ம நோக்குவோம் வெள்ளிக்கிழமையில் நம்ம திரு இறுதி ஆண்டவரை அழக்கோ மேரி மார்கிறத தூய பௌஸ்தினா அவருடைய உதவியை நம்ம நாடுவோம் தந்தை பியோவினுடைய உதவியை நாடுவோம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய உதவியை நாடுவோம் இப்படி பல புனிதர்களுடைய உதவியை நம்ம நாடி போகும் பொழுது அந்த புனிதர்கள் யாருக்கு முன்பாக நின்று நமக்காக பரிந்துரைக்கிறாங்கன்னா விண்ணகத்திலே இருக்கக்கூடிய அந்த மூவொரு இறைவனுக்கு முன்பாக நின்று நம்மளுடைய வேண்டுதல்களை காவல் தூதர்கள் எடுத்துச் செல்லுகிற பொழுது அந்த தூபத்தை போல எடுத்துச் செல்லுகிற பொழுது அந்த ஜபத்திற்காக பரிந்துரைக்கிறார்கள் பிரைசலா பிரேசலா அலில் அலில் இன்றைக்கு ஆண்டவருடைய தாயினுடைய அந்த நினைவு நாமே அமலர்ப்போம் என்கிற இந்த உயர்தரமான ஒரு தூய்மையான அந்த பாத்திரத்தினுடைய விலை மதிக்க முடியாத இந்த நாளை கிருபையின் நேரமாய் நாம் இந்த நாளை கொண்டாடுறோம் கடவுளுடைய தாய் நாமே அமலர்ப்போம் என்று சொல்லி பரிந்து பேசுறாங்க என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரிடத்தில் எத்தனையோ முறை நான் ஜபிக்க வந்திருக்கிறேன் நம்ம எல்லாரும் ஜம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் யோசனை பண்ணுங்க பாருங்கள் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்யும்போது அந்த உயர் அதிகாரிகள்கிட்ட எப்பொழுதும் நீங்கள் உங்களுக்காகவே கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க என்ன எப்போ பார்த்தாலும் இவங்க அவங்க பிரச்சனையவே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அடுத்தவர்களுடைய நலனை கொண்டு அவங்க மேல நீங்க நீங்கள் பட்டு நல்ல மனிதர்கள் நல்ல குடும்பத்தார் இவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் உங்களுடைய நல்லெண்ணத்தை கண்டு தான் பிள்ளைக்கு இப்படி இருந்து கூட அடுத்தவங்களுடைய பிள்ளைக்காக இவங்க பரிந்துரைக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த காரியத்தை செய்யக்கூடிய தலைவர்களும் உண்டு வழிநடத்துறவர்களும் உண்டு அப்போ நான் ஏசிட்ட நான் ஜபம் பண்ணும் பொழுது உங்கள் தேவைக்காக ஜபம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார் தட்டுங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் என்று சொல்லுகிறார் ஆனால் நான் கேட்கறது எப்பொழுதுமே எனக்காக என் கணவனுக்காக என் மனைவிக்காக என் பிள்ளைக்காக என் குழந்தைக்காக என் வீட்டுக்காகவே நான் கேட்டுக்கிட்டு இருந்தா கடவுள் எப்படி அநேக மனிதர்களுடைய தேவையை அவர் சந்திக்க முடியும் ஒரு பரிந்துரை ஜபம் நீங்க இங்கே ஜபிக்கிற ஜபம் எங்கேயோ இருக்கிற நபர்களுக்கு உதவி செய்யும் பிரேசலா பிரெய்சலா அலேலு அலில் ஒன்று திமேத்தையு இரண்டாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலே உள்ள திரு வசனங்கள் சொல்லுகிறது அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் யாருக்காக மன்றாடணுன்னு அனைவருக்காகவும் உங்களை மதிக்காதவங்க உங்களை பற்றி பேசுகிறவங்க உங்களை பற்றி குறை சொல்கிறவங்க எல்லாருக்காகவும் ஜவம் பண்ணணும் அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்னா அவங்க அழிஞ்சு போயிடணும் அவங்க கெட்டு போயிடணும் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது அவர்களுடைய சூழ்நிலைகள் அவர்களை அப்படி மாற்றிவிட்டது குறை சொல்கிறவங்களாகவே இருப்பாங்க இறைவாழ்வுக்குள் வராதவங்களாகவே இருப்பாங்க பிரித்து பார்க்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அப்போ என்னுடைய மனநிலை இந்த மனநிலையில நான் ஜபிச்சேன்னா கடவுளுக்கு பிடிக்காது அப்போ பரிந்துரை ஜபம் என்ன ஆண்டவற்றை சொல்லணும் ஆண்டவரே எனக்கு கிடைத்த இறை அனுபவம் அனைவருக்கும் கிடைக்கணும் அலே லுயா அலேலு அலே லுய்யா இயேசுவேமக்கு நன்றி ஏசுவே எமக்கு சோதிரா அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு உண்டு ஏதோ நான் திருப்பலியில் வரேன் மன்றாட்டை நான் வாசிக்கிறேன் அதோடு போயிரென்று கூடாது என்னுடைய மன்றாட்டு அனுதினமும் அடுத்தவர்களுக்காக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதிலே இருக்கிறது நான் அடுத்தவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தனா பரலோகத்தினுடைய கதவை நான் அசைத்து பார்ப்பதை போல அலில் அலிலுயா அலே லுய்யா ஆதலால் தான் தூய பவுளடிகளார் திமதிக்கு கடிதம் எழுதும் போது சொல்கிறாரு நீங்கள் இறைவனிடம் மன்றாடுங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் சொல்லிவிட்டு சொல்கிறாரு நீங்கள் வேண்டுங்க எல்லாம் செய்யுங்க பரிந்து பேசுங்கன்னு சொல்கிறாரு என்ன பேசுறங்கன்றாரு சொல்லுங்க என்ன பேசுங்கன்றாரு பரிந்து பேசுங்க நீங்க பரிந்து பேசுங்கள் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு நன்றி செலுத்துங்கள் முதல் முதலில் நான் உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை இதுதான் இதுதான் இதை தான் உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆலோசனையாக கொடுக்குறேன் அடுத்த உங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஜெபத்தின் பல நிலைகளை பத்தி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ நான் அடுத்தவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறதில் என்னுடைய மார்க்கு ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குது பிரைஸலா பிரைஸலா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூலுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன மார்க் எடுத்திருக்கிற அப்படின்றத பார்ப்போம் அம்மா அப்பாட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க சில பிள்ளைங்க அம்மா அப்பாவாக அதுங்களே மாறிடுங்க அதுங்களே கையெழுத்த போட்டுருங்க அம்மா அப்பா கையெழுத்த போட்டு அதுங்களே கொடுத்துருங்க சின்ன பிள்ளைங்க பயந்துக்கிட்டு எங்கடா அம்மா அப்பா நம்மளை திட்டுவாங்க அடிச்சிருவாங்க மார்க்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஆண்டவரும் நமக்கு முன்னாடி ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஒன்று வச்சுருக்கிறார் நீ பரிந்துரை ஜபம் எவ்வளோ செஞ்சுருக்கிற உபவாச ஜபம் நீ எவ்வளோ செஞ்சுருக்கிற உனக்காக நீ எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிற கண்ணீரோடு நீ எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிற முழங்கால் படிக்கிட்டு நீ எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிற இரவு கண் விழித்து உன் குடும்பத்திற்காக எவ்வளவு ஜவம் பண்ணியிருக்கிற பகலெல்லாம் நீ எவ்வளவு ஜவம் பண்ணியிருக்கிற ஒரு ஊழியத்திற்காக நீ பாரப்பட்டு நீ எவ்வளவு ஜவம் பண்ணியிருக்கிற ஆத்துமாக்கள் வேணும்னு நீ எவ்வளவு ஜவம் பண்ணியிருக்கிற ஏன்னா ஆத்துமாவினுடைய மீட்பு தான் அவருக்கு முக்கியம் பிரைசலா பிரைசலா ஹலீலுயா ஹலீலுயா அப்ப நம்ம அடுத்தவர்களுக்காக நம்ம இறைவனிடத்துல பரிந்து பேச நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே அவன் அடிமைப்பட்டு இருப்பான் சில நேரத்தில் குடிக்கு அடிமையாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் சில நேரத்தில் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருப்பாங்க சில நேரத்தில் செக்ஸுக்கு அடிமையாக இருப்பாங்க இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் சில குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அங்கே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அவங்க ஒற்றுமையாக இருக்க விரும்பினாலும் இந்த பெரியவங்க சும்மா இருக்க மாட்டாங்க மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க அப்போ உடஞ்சு போன உள்ளங்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு ஒரு குடிக்கிறவன்கிட்ட போய் கேளுங்க ஏன் குடிக்கிறேன்னு சமாதானம் இல்லைன்னு சிகரெட் அடிக்கிறவன்ட்ட போய் ஏன் கேளுங்க ஏன் குடிக்கிறேன்னு ஏதோங்க அடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு அப்போ பல நிலைகளிலே இன்னைக்கு பல மனிதர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஒரு பக்கம் பிசாசு வியாதிஸ்தர்களாய் கட்டி வச்சிருக்கிறான் கடினமான வியாதிஸ்தர்களை அவன் என்ன செய்கிறான் பாதித்து கொண்டு இருக்கிறான் சில நேரத்தில் தொழில் வியாபாரத்தை முடக்கி போட்டு வச்சிருப்பான் சில நேரத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்குவதற்கு பதில் அவன் சாபத்தை உள்ள நுழைச்சுக்கிட்டு இருப்பான் திருடன் கொள்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேறு எதற்குமே அவன் வர்றதில்லை அவன் வேலை அதுதான் ஆத்மாக்களை மட்டும் சேர விட மாட்டான் ஆனால் தொன் போஸ்க சொல்கிறாரு எனக்கு ஆன்மாக்கள் தான் வேண்டும் வேற எதுவுமே வேண்டாம் ஆனால் ஆன்மாக்களை மட்டும் அவன் இறைவனிடத்தில் கொண்டு வர விரும்ப மாட்டான் தான் அவன் என்ன செய்வானா அவன் பல சிந்தனைகளை கொடுப்பான் ஆயர் அவர்கள் நேற்று திருப்பணியில் அந்த அழைப்பை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் அந்த அழைக்கப்பட்டாங்க பல காரணத்தை சொன்னாங்க இல்லையா நற்செய்தி வாசகம் அதை தான் சொன்னது அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட மனிதர்களும் உலகத்தில் இருப்பாங்க ஏன் நான் சிலவங்க ஜெபத்தில் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க வீட்டில் இருக்கிற கணவர் சொல்லுவார் ப்ரேயர்களாக நீ போகக்கூடாது பூசைக்கு போனியா வந்து சேருன்னுவார் ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமை அப்ப அனைவருக்காகவும் நான் ஜெபம் பண்ணணும் நான் ஜெபம் பண்ணாம எனக்கு எப்படி ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் நான் அனைவருக்காக மன்றாடாம எப்படி என் குடும்பத்தில் இருக்கிற என் கணவர் மனமாற்றம் அடைய முடியும் என்னுடைய சுயநல ஜெபம் இருந்தது என்றால் அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஜெபம் சீடர்கள் எல்லாம் இயேசுவோடையே இருக்கிறாங்க இயேசுவை நம்பி எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுமா இயேசுவோடு இருந்தா நம்மளுக்கு ரொம்ப அரச மரியாதை கிடைக்குது போகிற இடத்துல எல்லாம் நல்ல மரியாதை கிடச்சிக்கிட்டு இருக்குது போகிற இடத்துல சாப்பாட்டுக்கு குறைவு கிடையாது நல்லா இருக்குது வரவேற்பு பலமாக இருக்குது பார்க்குறவங்களாம் நீங்கள் இயேசுவோட இருக்கிறவங்களேன்னு சொல்லுவாங்க அது நல்ல ஒரு பேராக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இயேசுவுக்கு தெரியும் தன்னுடைய சீடர்களை இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பிசாசானவன் எப்படி புடமிடுவான் என்று அல்லது ஏசு ஒரு மிகப்பெரிய பரிந்துரையாளராய் இருக்கிறார் அலிலுயா 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 யோவான் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதிலே உள்ள திரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசு தன் தந்தையை நோக்கி அவர் ஜபம் பண்ணுறார் தன் தந்தையை நோக்கி அவர் ஜபம் பண்ணும் பொழுது அவர் ஜபிக்கிறாரு தந்தையே நான் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல பாருங்க அவரை நம்புகிறவங்களுக்காக தான் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் நேத்தே சொன்னேன் கடவுளை தேடாதவர்களை சருகை போல அவர்கள் பூத்து குழுங்குறதை போல இருந்தாலும் அந்த முடிவுக்கு போகும்பொழுது சருகை போல போவார்கள் என்று இன்று ஆண்டவர் சொல்றார் இயேசு சொல்றாரு தந்தையை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்றாரு யாருக்காக சொல்றாரு தெரியுமா அவர் சொல்றாரு அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அப்போ கடவுள் கடவுளை தேடுகிறவர்களை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சிருக்கிறார் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சிருக்கிற அவர்களைத்தான் பிசாசு அவன் என்ன செய்வான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் கொள்ள வகை தேடுவான் நீங்க நினைப்பீங்க ஏன் இவங்க இவன் நம்மளை இப்படி பேசுறாங்கன்னு அவங்க பேசலங்க அவங்க இருக்கிற தீயா ஆவி அவங்களை தூண்ட வைக்குது யூதா சிஸ்காரியத்தை இயேசு ஜபத்தோடு தேர்ந்தெடுத்தார் அவன் கடவுள்கிட்ட ஜபிக்கிற பழக்கமே இல்லாததுனால அவன் இயேசுவோட இருந்தாலும் பிசாசு அவனுக்குள் சென்றது இயேசுவை காட்டி கொடுத்தது அப்ப இந்த இறை அனுபவம் என்பது பரிந்து பேசுவது என்பது பல கட்டப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த கட்டப்பட்ட மனிதர்களை விடுதலையாக்க கடவுள் செபிக்கிறவர்களை தேர்ந்தெடுக்கிறார் பரிந்து பேசுகிறவர்களை தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய தாயை போல அன்னை மரியாலைப் போல காணாவூர் திருமணத்தில் பரிந்துரைத்ததைப் போல புனிதர்கள் பரிந்துரைக்கிறதைப் போல இயேசு பரிந்துரைத்ததைப் போல நம்மை பரிந்துரைக்க ஆண்டவர் அழைக்கிறார் அலிலுயா அலிலுயா இயேசுவே உமக்கு நன்றி யோவான் பதினேழு பதினைந்திலே தொடர்ந்து இயேசு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் அவர்களை உலகத்திலே இருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை தீயோனிடம் இருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே நான் வேண்டேன் வேற எதுக்கு நான் வேண்ட உலகத்துல இருந்து எடுத்துருங்க ஐயோ பிசாசு இந்த பிள்ளைங்க தாக்கிருச்சுன்னா என் பிள்ளைங்க உடஞ்சு போயிடுவாங்களே மன உடஞ்சு போயிடுவாங்களே இருப்பதற்கு இல்லை அவங்கள தீயவனிடம் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதற்காக நான் உங்களிடத்துல வேண்டேன்னு சொல்லி ஏசு தன் தந்தையை நோக்கி வேண்டார் பரிந்திர செய்கிறார் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை நம்பி இருக்கலாம் அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜபம் பண்ணி பரிந்து பேசக்கூடியவர்களாய் இன்னைக்கு நம்மால் இருக்க முடியுதா இன்னைக்கு பரிந்து பேசி ஜபிக்க வேண்டும் கடவுள் விரும்புகிறது அதுதான் அடுத்தவர்களுக்காக நம்ம மன்றாடணும் அடுத்தவர்களுக்காக இறைவனுடைய பாதத்தில் நம்ம நிற்கணும் திருச்சபை இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது திரு அவை இதை தான் பன்றிக் கொண்டு இருக்கிறது நீங்கள் பாருங்கள் நற்கரணைக்கு முன்பாக எப்பொழுதுமே ஜபக்குழுவில் இருக்கிறவங்க நற்கரணையை சந்திப்பாங்க ஆண்டவருக்கு முன்னாடி அமர்ந்து ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்க என் உள்ளத்தில் பெரிய பாரம் என்ன தெரியுமா கடவுள் உயிர் கொடுத்துருக்கிற வரைக்கும் அவருடைய நற்செய்தி பணி செய்யணும் நான் இந்த உலகத்தில் மறிச்சு என்னுடைய ஆன்மா அங்க போகும் பொழுது உண்மையும் உத்தமமான ஊழியனே என்கிற அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார்னா அதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவும் இல்லை அதுக்காக தாங்க இந்த தியானம் இன்னைக்கு நம்ம பங்குல நடக்கிற தியானம் நான் வேற எங்கேயாச்சும் நடத்தினா ஆயிரக்கணக்கில் வந்திருக்கும் நான் பங்கு மக்களுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் பிரைசலா நன்றி அப்ப திருச்சபை விரும்புவது என்னன்னா நம்ம அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசணும் ஏறது அரசன் திருச்சபையை சார்ந்த அந்த மக்களை எல்லாம் சிலரை பிடித்து சிறையில் போட்டு அவர்களை துன்புறுத்தி அவர்களை என்ன செய்யறான் சாகடிக்கிறான் இது வந்து யாருக்கு பிரியமாக இருக்குன்னா யூதர்களுக்கு பிரியமாக இருக்குது சில நேரத்தில் நீங்கள் கூட பார்ப்பீங்க வேலை தளமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம் உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க மேல் அதிகாரிகள் அதை கேட்டுக்கிட்டே என்ன செய்வாங்க உங்களை துன்பப்படுத்துவாங்க சில நேரத்தில் உங்களை மேலே வந்து சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க உண்மை என்னன்னு தெரியாது சொல்கிறவங்க பேச்சை கேட்டுருவாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த சூழ்நிலையில் அது வந்து எப்படி இருக்குன்னா நம்மளை காட்டி கொடுத்தவங்களுக்கு நம்மளை சொல்லி கொடுத்தவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்பா நல்லா போட்டு கொடுத்துட்டா நம்மளுக்கு திருப்தியான அவங்களுக்கு அது தூக்கம் வரும் திருப்தியாக இருக்குன்னு ஏறது அரசனுடைய வாழ்க்கையிலும் அப்படி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினா யூதர்களுக்கு அது பிரியமாக இருக்கு அதுக்காக சிறையில் எல்லாரையும் அவன் போடுறான் சிறையில் போடும் பொழுது திருச்சபை பார்த்துக்கிட்டு அமைதியாக இல்லைங்க திருச்சபை செய்தது என்ன தெரியுமா திருத்துதர்கள் பணி பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தில் உள்ள வசனங்கள் சொல்கிறது பேதுரு இவ்வாறு சிறையிலே வைக்கப்பட்டிருந்த பொழுது திருச்சபை அவருக்காக மன்றாடியது அலிலுயா அலிலுயா பேதுரு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கும் பொழுது யார் பேதுருவுக்காக மன்றாடினது திருச்சபை மன்றாடிச்சு இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் கணவன் வந்து குடி என்கிற சிறையில் இருப்பார் இல்லை பாவ பழக்க விளக்கம் என்கிற சிறையில் இருப்பார் தன்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு தீய பழக்கத்தில் சிறையில் இருப்பார் அல்லது மனைவி கீழ்படியாமல் கோபம் வெறுப்பு இப்படின்னு ஏதோ ஒரு சிறையில் இருப்பாங்க பிள்ளைங்கள் தவறான பாதையில் காதல் மோகத்தில் விழுந்து ஒரு சிறையில் இருப்பாங்க ஒருவேளை திருமணமாகி குழந்தை இல்லாம மூதாதையர்களுடைய சாபமோ அல்லது ஒருவேளை கடவுள் அவர்களை ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு உயர்த்து வருவதற்கு காத்து கொண்டு இருக்கலாம் அப்ப இவை எல்லாற்றிற்கும் தேவை விடுதலை கொடுப்பதற்கு இன்னைக்கு பரிந்துரை ஜபம் தேவை அலே லுய்யா அலே லுய்யா அலே லுய்யா இயேசுவே உமக்கு நன்றி இந்த பரிந்துரை ஜெபத்தை கூட திருச்சபை எப்படி நம்ம மன்றாடிச்சு இன்னைக்கு நம்ம வந்து பாசிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் சிலவங்க பாடிடுவோம் உக்காந்து எல்லாம் இறை மக்கள் எல்லாம் யோசிப்போம் என்னடா அஞ்ச படிக்கிறாங்க ஒரு மூணா படிச்சிடக்கூடாதா இல்லை சுருக்கமாக படிச்சிடக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் திருச்சபை அனைவருக்காகவும் மன்றாடும் பொழுது அது எப்படி மன்றாடிச்சான்னு தெரியுமா பேதரு சிறையில் இருக்கும் பொழுது நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் திருத்தூதர்கள் பணி பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்திலே அவருக்காக கடவுளிடம் ஒருக்கமாய் மன்றாடியது திருச்சபை பேதருவுக்காக கடவுளிடத்திலே ஒருக்கமாக மன்றாடியது இன்னைக்கு நான் ஜபம் பண்ணும் பொழுது என்னுடைய உள்ளாத்த உருக்கி நான் கடவுளிடத்தில் நான் ஜபம் பண்றேன்னா இல்லை நான் பரிந்துரை ஜபம் செய்யணும்னு ஆண்டவரே இதோ இன்றைக்கு எங்கள் பங்கை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பங்கில் நடக்கிற தியானத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வாதையும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுறோமா எனக்குள்ள இந்த மனதுருக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள ஆத்ம ஆதாயத்தை ஆண்டவர் விதைக்க ஆரம்பிச்சிருவார் எனக்குள்ள இருக்கிற பாரம் அப்படிதாங்க அந்த பாரத்தை அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் எப்படியாவது கொடுக்கணும்னு ஆசை என்னை போல ஒரு மனிதர்கள் ஊழியர்கள் எழும்பணும் இதுதான் என் உள்ளத்தில் ஆசை பணம்லாம் அடுத்தது பணத்துக்காக ஊழியமே செய்யக்கூடாது எனக்காக சிலுவையில் மறித்த ஏசு எனக்கு ஞான காரியங்களை கொட்டுக்கொடுத்த திருச்சபை புனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதை மாடி நான் வாழ கத்துக்கணும் அதுக்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்ப நான் என்ன செய்யணும் கடவுளிடத்தில் நான் உருக்கமாய் நான் மன்றாடணும் என் கணவை மீட்படையணும் என் மனைவி மீட்படையணும் என் பிள்ளை மீட்படையணும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மீட்படையணும் என் வேலையில் வேலை செய்கிறவங்க உடல் நலம் குண்டி இருக்கிறாங்க அண்டவர் நல்லா இருந்தாங்க திடீர் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க அவங்க குணமடையணும் என்று சொல்லி அடுத்தவர்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் அந்த உருக்கமாய் ஜெபித்தீர்கள் என்றால் ஆதி திருச்சபையிலே இருந்த அந்த எழுப்புதலை ஆண்டவர் உங்கள் வழியா எழுப்புவார் பாரமே இல்லாம இருந்தோம்னா ஒன்னும் பண்ண முடியாது நன்றி நீங்க உருக்கமா ஜெபிச்சீங்கன்னா தேவ தூதர்கள் இறங்கி வந்துருவாங்க கட்டுகளை ஆண்டவர் உடைப்பார் புதுமைகள் நடைபெறும் இத்தனை பேர் அத்தனை பேர் குணமடைகிறாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்ல தேவையே கிடையாது மக்களை ஒரு குருட்டு விசுவாசத்தில் நம்ம வழி நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்குள்ள எனக்கு இருக்கிற அவருக்குள்ளே இருக்கிற மனதுருக்கம் எனக்குள்ள வந்து நான் பாரத்தோடு ஆண்டவற்றை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த மக்களை நீங்க கைவிடாதீங்க இந்த மக்களின் மீது மனம் இறங்குங்க இந்த பிள்ளைங்க ஒரு நாளும் ஆண்டவரே அபிஷேகத்தை உடைய வல்லமையை அனுபவிக்காம ஆசீர்வாதத்தை இல்லாம இந்த இடத்தை போகக்கூடாது என் வீட்டில் என் மக என் மக ஆசீர்வதிக்காம போகக்கூடாது நீங்க உருக்கமா ஜெபிச்சீங்கன்னா அந்த உருக்கமான ஜெபம் பரலோகத்தை அசைக்கும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் அலே லுய்யா அலேலு ஏசுவே எமக்கு நன்றி இயேசுவே எமக்கு பணி பனிரெண்டாவது அதிகாரம் ஏழிலே உள்ள திருவசனங்கள் சொல்லுகிறது ஆண்டவருடைய தூதர் வந்து பேத சிறையில இருக்கும்போது ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய தூதர் வந்து எழுந்து சொன்னது என்ன சொன்னாரு எழுந்துரு என்று சொன்னவுடனே அவர் சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கட்டப்பட்டதெல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா என் குடும்பத்தை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான் ஏதோ ஒரு விதத்தில் கட்டி வச்சிருக்கிறான் கீழ்படியாததுனால கோபத்தினால வெறுப்புனால மன்னிக்க முடியறதுனால மன்னிக்க முடியாததுனால பழித்துறை செய்கிறதுனால அடுத்தவங்களுக்கு ஜபம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுனால ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்யறவங்களா இல்ல பங்கள ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு கடமையா நம்ம செய்கிறதுனால ஏதோ ஒரு விதத்திலே ஒரு மனுஷர்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் அப்ப இந்த கட்டப்பட்ட மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கணும் நன்றி ஊழியர்களை கட்டி வச்சிருப்பான் எப்படி தெரியுமா தற்பெருமையை கொண்டு வந்து விட்டுருவான் போகக்கூடாது இந்த ஊழியத்துக்கு போக கூடாது சில ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு போய் தியானம் நடத்தினாங்கன்னா திருப்பி அந்த பங்களை போய் பூசையில் கூட பங்கெடுக்க மாட்டாங்க கட்டி வச்சிருப்பான் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோவை கொடுத்துருவான் எல்லாருமே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் அப்ப கடவுள் விடுதலை கொடுக்க விரும்புகிறாரு கடவுள் மீட்டெடுக்க விரும்புகிறார் அதற்கு தான் இந்த ஜப அனுபவத்தை நாங்கள் உள்ளிருப்பு தியானத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நீங்க உருக்கமா கடவுள்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் கட்டப்பட்ட கட்டுகள் சங்கிலிகள் அருந்து விழ ஆரம்பிக்கும் சில நோட்டீஸ்ல பாப்பீங்க கட்டுகள் உடைக்கும் தியானம் மனது உருக்கம் இருந்துச்சுன்னா கட்ட உடைச்சிருவாரு அப்ப என் குடும்பத்தில் கட்டப்பட்ட மனிதர்களை நான் எப்ப விடுவிக்க போறேன் பங்களை இருக்கிற மக்களை கட்டப்பட்ட மக்களை நான் எப்படி விடுவிக்க போறேன் அப்ப எனக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சுன்னா என்னை கொண்டு கடவுள் அநேக புதுமைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் பிரேசலா லுய்யா தூயா பௌஸ்தினாவுடைய வாழ்நாட்கள்ல உங்களுடைய டைரி நம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போலாந்து நாட்டில் வாழுகிற பொழுது மிகப்பெரிய சூறாவளி காற்று வருது அந்த புயல் சீற்றம் வருகிற பொழுது எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போலாந்து நாடு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது தூய பௌஸ்தினா இலக்கத்தின் ஆண்டவரிடத்தில் அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தேவ கிருபை நேரம் சொல்றோம் நான் அருட்டந்திருட்ட பேசும்போது அவர் சொன்னார் தியான கூறு ஆண்டவருடைய நேரம் முழுவதும் இறக்கம்தான் அவர் முழுவதும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறார் அவர் இறக்கம் இல்லாத கடவுள் அல்ல கடவுளுடைய தாயும் இரக்கம் இல்லாதவர்கள் அல்ல அந்த ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அந்த இறக்கத்தை நம்ம பெறணும் அந்த ஒரு மணி நேரம் மட்டுமல்ல ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுடைய இரக்கத்தை தேவத்தாயினுடைய எதக்க இரக்கத்தை நம்ம பெறணும் பிரெய்ஸலா பிரெய்ஸா அந்த புயல் சீற்றம் வருகிற பொழுது பௌசின ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு என்ன சொல்கிறாரு தன்னுடைய தூதனை அழிக்குவதற்கு அவர் அனுப்புகிறார் தூதனை அனுப்பும் பொழுது அந்த தூதன் வந்து இயேசுவின் இடத்துல சொல்லுகிறான் என்ன சொல்றான் தெரியுமா இதோ அங்கே ஒரு சூறாவளி காற்றை என்னால் அந்த இடத்துல நெருங்க முடியல அங்க அழிவை கொண்டு வர முடியவில்லை ஏனென்றால் அங்கு இருக்க ஒரு சகோதரியனுடைய இருந்து வெளிவரும் ஒளி என்னையும் இந்த காற்றையும் தடை செய்கிறது பிரைஸலா சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை வேதனைகளை கண்ணீர்களை அவமானங்களை சந்திக்கின்ற பொழுது அந்த பரிந்துரை ஜெபத்தை நம்ம நாடணும் அடுத்தவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் அடுத்தவர்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடணும் அவர்களுடைய வேண்டுதல்களை அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்பதற்காக இறைவனிடத்தில் ஜபிக்கணும் இந்த வேளையில எழுந்து நிற்போமா ஒரு ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அடுத்தவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜவம் பண்ண போறோம் வேகம் உங்களுக்குள் இருந்த அந்த தாகம் அன்னை மரியாளுக்குள் இருந்த அந்த பரிந்துரையினுடைய எண்ணம் புனிதர்களுக்குள் இருந்த அந்த தாகம் எங்களுக்குள் அடுத்தவர்களுக்காய் பரிந்து பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வேலையில் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து எந்த வேலையில் செபிக்க போகிறோம் கரங்களை உயர்த்துவோமா கரங்களை உயர்த்தி உங்களுக்காக ஜவம் பண்ணாதீங்க இது செப தியானம் அடுத்தவர்களுக்காக நம்ம பண்ண போகிறோம் அடுத்தவர்களுக்காக போகிறோம் அடுத்த தேவைகளுக்காக கரங்களை உயர்த்தி இப்பொழுது நாம் குழந்தை இல்லாதவர்களுக்காக உலகத்தில் எத்தனை தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தரும்படி இருந்தும் பிள்ளைகளை எழுப்பக்கூடியவரே குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை

காரணமாக ஆண்டவரை குடும்பத்தில் அமைதி இல்லாமல் குடி பழக்கங்கள் சூதாட்டங்கள் என்று ஆண்டவரை இருந்து கொண்டு குடும்ப பொறுப்பு இல்லாமல் வாழ்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும் ஆண்டவரே அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே உடைய இறக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே கடன் தொல்லையிலே அவதிப்படுகிறவர்களுக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே கடன் தொல்லையினால் பிசினஸ்ல ஏற்பட்ட பாதிப்பினால் ஆண்டவரே தற்கொலை முடிவுக்கு செல்கிறவர்களை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே தொழில் வியாபாரத்தை நீர் ஆசீர்வதித்து

அர்ப்புடர் இயேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன் மறக்காம இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம் நன்றி உங்களோட அர்ப்புடர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம் தேங்க்யூ